Hai, vers. நான் உங்கள் உமரி மனுஷன் சுதர்சன். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா சிக்கன் குழம்பு. அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்க்கலாம். சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கோம். தக்காளி ஒரு ரெண்டு எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். தனி மிளகாத்தூள் இது ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி. இது வந்து தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய் வச்சுருக்கோம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் வச்சுருக்கோம், 1 பட்டை வச்சுருக்கோம், 4 லவங்கம் வச்சுருக்கோம். அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 முந்திரி வச்சுருக்கோம், 2 கீற்று தேங்காய் வச்சுருக்கோம், கசகசா கொஞ்சம் வச்சுருக்கோம், சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கோம். இதெல்லாம் மொத்தமாக போட்டு அரைச்சிப்போம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இலை அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க மொத்தம் தேவையான பொருட்கள். இனிமேல் எப்படி செய்யலாங்கிறது. அடுப்பில் ஆன் பண்ணியாச்சு, ஒரு பேன் வச்சுருக்கோம் சூடாயிட்டு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுருவோம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுருக்கோம். சின்ன வெங்காயம் 150 கிராம் சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது தக்காளி நல்லா வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குவோம். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு போயிட்டு சிக்கனை சேர்த்துக்கிடுவோங்க. அதுக்குள்ள சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை அப்படியே மூடி வச்சு 1-5 நிமிஷம் வரும். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிடுவோம். தேங்காய் பேஸ்ட்டை கழுவி ஓகே. இன்னொரு 2 கிளாஸ் தண்ணீரில் சேர்த்துக்கிட்டோம். அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பில கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோங்க. ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம அப்படியே இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.